காலையில எந்திரிச்சா என்ன சமைக்கிறதுனே தெரியல. அவன் என்னென்னமோ கண்டுபிடிக்கான், ஆனா நம்மளால இந்த காலையில எந்திரிச்சு என்ன குழம்பு வைக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்க முடியலையே. சரி, நமக்கு தான் ஐடியா கிடைக்கல, பக்கத்துல ராணிக்கா என்ன குழம்பு வச்சிருக்காங்கன்னு கேட்போம். ராணிக்கா இக்கா, ராணிக்கா ஏண்டி வீட்டுல சோத்த புங்கிட்டு வெளியில வாங்கடதானே வந்து பேசிக்கிட்டு இருப்பேன், கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள நிக்க விட மாட்டீங்க. ஒரே குழப்பமா இருக்குக்கா. என்னடி குழப்பம்? வேற எதுல குழப்பம், என்ன குழம்பு வைக்கிறது அப்படிங்கறதுலதான் குழப்பமே. என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலையே அதுக்குதாங்க உங்ககிட்ட ஐடியா கேட்டு வந்திருக்கேன். நினைச்சேன். என்ன ராணிக்கா மாட்டையே பாத்துக்கிட்டே இருக்கீங்க காலையில இருந்து அது வாட்டி மாடு கண்ணு போடுற சேச்சில இருக்கிட்டி அதான் இன்னைக்கு போட்டுருமா நாளைக்கு போட்டுருமான்னு தெரியல என்ன ராணிக்கா சொல்றீங்க உங்க மாடு என்ன பாத்து கூட கண்ணு போடுமா? ஏ கூமுட்ட கண்ணு போடுறதுன்னா அந்த கண்டிச்சு போடுறது இல்லாட்டி எருமை மாடு கண்ணு போடுறதுன்னா கண்ணு குட்டியே ஈன்றது. டி ஓ கண்ணு குட்டி பிறக்கதாக்கா, நானும் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். சரிக்கா கண்ணுக்குன்னு போட்டுருச்சுன்னா ச
அதான் கடம்பு. கடம்பு தருவீங்கல்ல, அதை திங்கிறதுக்கு தான் ஆசை. அட திங்க பிறந்த தீவெட்டி மண்டை. கீரைவெதப்போம் வடா கோமாளி, வடா கோமாளி. கீரை வச்சா கோழி கிண்டும் பொடி நம்மாட்டேன், அட பொடி நம்மாட்டேன். கோழி கிண்டுனா வேலி போடலாம், வடா கோமாளி, வடா கோமாளி. கோழியத்தான் குழம்பு வைக்கலாம், வடா கோமாளி, அட வடா கோமாளி. கீரை வாங்கலையோ கீரை, கீரை கீரை வாங்கலையோ கீரை, கீரை தண்டங்கீரை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, விக்கிறதுக்கு தானே வச்சிருக்கேன். கீரை கீரை கூவிக்கிட்டேதான் வரேன். 8 மணிக்கு கீரை விக்கிறவ, ஒரு 7 மணிக்கே வித்தனா நல்லா இருக்கும். உங்களுக்கு என்னக்கா வீட்டுல சொல்லிட்டு நீங்க வீட்டுல இருப்பீங்க, வயல்ல போய் கீரை புடிங்கிட்டு வர வேண்டாமா? தோட்டத்துல கீரை போட்டுருக்கியாக்கும். ஏன் தோட்டத்துல போறதே இல்ல, பக்கத்து தோட்டத்துல கலவான்ட்டு வரேன். அதெல்லாம் இவங்களுக்கு எதுக்கு? எக்கா எனக்கு விவசாயம் பாக்குறதுக்குலாம் நேரம் இருக்காக்கா? அது சரி, நாய்க்கு வேலையும் இல்ல, இருக்க நேரமும் இல்ல. அந்த கதையில இருக்கட்டி. ஆனாக்கா வேலை இல்லாம இருக்கேன், ஓடி ஓடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்க்கா. அது சரி சரி, இந்த மாதிரி பிஸியா இருக்கவளுக்கு விவசாயம் பார்க்க எப்படி நேரம் இருக்கும்? எனக்கு கீரை கொண்டு வரதான் கொண்டு வர, ஒரு பச்சை தண்டு கீரையா கொண்டு வரப்படாதா? இப்படி சிவப்பு தண்டு கீரை வாங்கிருக்க எவடி வாங்குவா? தோட்டத்துக்காரன் சொல்லிதாங்க வந்திருக்கேன், பச்சை தண்டு கீரை போட்டாதான் எல்லாரும் வாங்குவாளுக, சிவப்பு தண்டு கீரை வாங்க மாட்டாளுன்னு சொன்னேன். என்னடி ஆள் இருக்காளா, கடை கடைக்கு போயிட்டாளா?
சத்தம் மட்டும் வருது ஆளக்கானுக்கா. அவதாண்டி விடிய முன்னே என்ன குழம்பு உருண்டுகிட்டு வந்தா, அதான் கீரையாவது வாங்குவாளு பார்த்தேன். பரவாயில்ல எப்படிக்கா, எனக்கு நேராச்சு, நீங்க முத வாங்குங்கக்கா. சின்ன பொண்ணு அப்படி இல்லடி, கீரை வாங்கினா எல்லாருமே சாப்பிட பிரியப்படுவாங்க. கீரை வாங்கி குழம்பு வைக்கிறது இல்லடி பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரையும் அதே குழம்பு வைக்கணும், இல்லன்னா கிண்ட தட்டிக்கிட்டு வர்றதே வந்துடுறாளுங்க. எனக்கு கொஞ்சம் கீரை கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கீரை கொடுங்கன்னு. ஓ அதுல இப்படி வேற இருக்கா. பின்ன அவ மேல எனக்கு என்ன பாசம், கீரை மட்டும் இல்லாட்டி ஆட்டுக்கறி வாங்கினாலும் சரி, கோழிக்கறி வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி தெருவில் வைக்கிற காய்கறி வாங்கினாலும் சரி, தக்காளி மிளகா ஏன் வெண்டைக்காய் வாங்கினா கூட சரிடி, பக்கத்து வீட்டுக்காரியை கூப்பிடாம வாங்கவே மாட்டேன். மீன் எல்லாம் வாங்கினு வச்சுக்கேன், கண்டிப்பா அவளை கூப்பிடுவேன். பரவாயில்லையே, ரொம்ப பாசமா தான் இருக்கீங்க. இது வேற நான்வெஜ் எல்லாம் வச்சேன்னு வச்சுக்கோயேன், வாசம் முடிச்சுக்கிட்டு வீட்டு வாசலை விட்டு போகவே மாட்டேக்காளுங்க. அதான் பார்த்தேன், ஒத்தையில வாங்கி மொத்தமா அவளுக்கு ஊத்தி கொடுக்கறதுக்கு பதிலா மொத்தமா வாங்கி ஒத்தையில சாப்பிடலாம் பார்த்தேன். நாம தான் தில்லாலங்கடி பண்றோம் பார்த்தா, இவங்க சரியான தில்லுமுல்லு பாத்தியால இருக்காங்க. ஏண்டி கீரேன்னு சொன்ன? இப்ப மட்டும் என்ன பாரு, நான் சொல்றேன் கீரேன் தான் சொல்றேன். அதுக்கு இல்லடி, கீரேன்னா பச்சையால இருக்கும், இது என்ன சிவப்பா இருக்கு. தண்டங்கீரடி, தண்டங்கீரை. அது பச்சையா தான இருக்கும். சிவப்பு தண்டு கீரை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையாக்கும். பாத்திருக்கேன் டி, இந்த கீரைக்குள்ள ஒண்ணு ஒண்ணு கிடக்கும், அதை தூக்கி தூர வச்சுட்டு நான் பச்சை தண்டை விட்ட தானே கடையுவேன். இப்ப ஃபுல்லா சவுப்பு தண்டு கீரை தான் இருக்கு, வாங்கி வச்சு பாரு, இதுவும் டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். நாம கீரை வச்சா டேஸ்ட் கம்மியா தான் இருக்கும். பேசாம ராணியக்க கீரை வாங்கட்டும், அவகிட்ட ஒரு கிண்ணம் டேஸ்ட் பார்க்கணும், வாங்கிக்கலாம். ஆமாண்டி சின்ன பொண்ணு, என்ன ரேட், என்ன ரேட்டுக்கா கீரையில என்ன 10 ரூபாய் 20 ரூபாயா கூட்ட முடியும், வழக்கம் போல ஒரு முடி 10 ரூபா தான். ஏண்டி பச்சை தண்டு கீரைக்கும் 10 ரூபா, சவுப்பு தண்டு கீரைக்கும் 10 ரூபான்னா எப்படி, கொஞ்சம் ரேட்டை குறைச்சு போடு, 8 ரூபாய்க்கு போடு. பச்சை தண்டுலயே அதே சத்து தான் இருக்கு, சவுப்பு தண்டுலயே அதே சத்து தான் இருக்கு, கலர்ல ஒண்ணும் இல்ல, சத்து எல்லாம் ஒண்ணுதான், அதை விட இதுதான் சத்து கூட. ஆனா மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்கி, நியாயமா பார்த்தா 2 ரூபாய் கூட்டி தான் வைக்கணும். சரி தெரிஞ்சவங்களாச்சேன்னு 2 ரூபாய் குறைச்சு போடுறேன். நல்லா இருக்கே டி சங்கதி, பச்சை தண்டு கீரை 10 நிமிஷத்துல வித்துருண்டி, இப்ப இந்த சவுப்பு தண்டு கீரை விப்பல்ல அப்ப தெரியும். எக்கா அதெல்லாம் அந்த காலம், வீட்டுக்கு வீடு கீரை வளர்ப்பாங்க, வீதிக்கு வீதி கீரைக்காரி வருவா. ஆனா இப்ப எல்லாம் கீரை வைக்கிறதே பெரிய குதிரை கொம்பா இருக்குக்கா, அதனால கீரை கிடைச்சா போதும்னு எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. பச்சை தண்டு சவுப்பு தண்டு வித்தியாசம் பாக்குறது இல்லக்கா. ஆமா டி, நீ சொல்றது சரிதான், காலம் மாறி போச்சு இல்ல. எனக்கு என்னமோ இந்த கீரையெல்லாம் பார்த்தா சொத்த சொத்தையா தெரியுது, நிறைய ஓட்டையா இருக்க. கீரைன்னு இருந்தா 4 புழு வரத்தான் செய்யும், இலைய 2 கடிக்கத்தான் செய்யும், அந்த இலைய ஆஞ்சு போட்டு மிச்சத்தை வைக்கணும் டி. ஆமா ராணியக்கா, நீங்க வாங்க போறீங்களா? ஆமா டி, பெசாம சிறுபருப்பை போட்டு கீரையை உள்ள போட்டு கடைஞ்சி வச்சோம்னா குழம்புக்கு குழம்புமாச்சு, கூட்டுக்கு கூட்டுமாச்சு. ஓ, எனக்கு கீரையை கடையறது மட்டும் தான் தெரியும், இப்படி சாம்பார் செய்யற மாதிரி கீரை செய்யறது எனக்கு தெரியாதுக்கா. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, இன்னைக்கு வாங்கி வை. ரெசிபி வேணா நான் சொல்றேன் டி. ரெசிபியும் வேண்டாம், உசுப்பியும் வேண்டாம், எனக்கு மொத்தத்துல கீரையே வேண்டாம், நான் வச்சா நல்லா இருக்காது. அது இல்லாம சவுப்பு தண்டு கீரை என் வீட்டுல யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க. ஆஹா, வாசியில வாங்குறதுக்கு இப்பவே பிளான போட்டாடா, உஷாரா இருப்பு ராணி, உஷாரா இரு. அப்ப சரி சின்ன பொண்ணு, எனக்கும் கீரை வேண்டாம், சிவப்பு தண்டு கீரை வைக்க எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லதான். என்னக்கா இப்படி சொல்றீங்க, நீங்க தான் கீரை நல்லா வைப்பீங்களே, வாங்குங்கக்கா. இல்லடி, எனக்கு என்னமோ கீரை வைக்கணும் தான் இருந்துச்சு, இப்ப நீ வேணாண்டியா, அதான் நானும் யோசிக்கிறேன், எனக்கு வேணாண்டி, அதான் உனக்கு பிடிக்காதீங்க டி. சரிக்கா, இன்னைக்கு நீங்க சிவப்பு தண்டு கீரை வாங்குங்க, ஒரு கிண்ணம் தாங்க, நான் எப்படி இருக்குன்னு ருசி பாத்துக்கிறேன், பின்ன அடுத்து வந்துச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன். மச்சி வாழக்கா பச்சி நானா, இப்படி ஓசிலே ஒப்பேத்ததுக்கு எத்தனை வரடி கிளம்பிருக்கீங்க, ஒழுங்கு மரியாதை 2 கிட்ட கீரை வாங்கிரு, இல்ல கொன்னே விடுவேன். ராணியக்கா அதை கொடு, ராணியக்கா இதை கொடுன்னு கிண்ணத்தை தட்டிக்கிட்டு வீட்டு பக்கம் வா, அம்மி குழைய உன் மண்டையில போட்டுறேன். ஆஹா, ஒரு தென்றல் புயலாகி 7 நேரமாயிருச்சு, இன்னைக்கு நம்ம பருப்பு ராணிய கட்ட வேகாது, பேசாம காசு கொடுத்து கீரையே வாங்கிருவோம். ஒருவேளை கீரை கீரையை கேட்டு கிண்ணத்துல போனா விளக்கமா தாள விழுந்தாலும் விழும், வேற வழி இல்ல சின்ன பொண்ணு, வாசியில ஒப்பேத்த முடியாது போல, கீரையே குடுத்துரு. ராணிகா, இன்னைக்கு பாப்பாத்தி விரிச்ச வலையில இருந்து சிக்காம எஸ்கேப் ஆயிட்டீங்க போல. இனிமே மட்டும் அவ வலை விரிச்சு பாக்கட்டும், வலையை கிழிச்சு புடுதே கிழிச்சு. சின்ன பொண்ணு, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நீயே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதட்டி, இன்னைக்கு தரமாட்டேனாலும் நாளைக்கு ஏதாவது வாங்கிடுவேன், ஒழுங்கு மரியாதை கீரை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. இவ திருத்தவே முடியாதுட்டி, முதல்ல எனக்கு 2 கீரை கொடு. எனக்கு 1 கட்டு போதும் டி. 1 கட்டு போதும், 1/2 கட்டு போதும்னா கொண்டு போடுவேன், 2 கட்டு வாங்கி வச்சனா நைட் வரைக்கும் அது வாட்ல இருக்கும், சோத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். 2 கட்டு வாங்கிடு. ஏக்கா எவ்வளவு அக்கறை பாப்பாத்தி மேல. அவகிட்ட கீரை இருந்தா தாண்டி பிரச்சனை இல்ல, பர தீந்து போச்சுன்னு வச்சுக்க, என் கூட்டம் சாப்பிடல மறுபடியும் என் கீரை தான் ஊத்தி சாப்பிடுவா. இன்னைக்கு வசமா சிக்கிட்ட, அவங்க சொன்னது நீ கேட்டுதான் ஆகணும் டி. அதான் தெரியுது இல்ல, ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, 2 கட்டு கீரை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணிடி. கெட்டு கெட்டு கீரை கெட்டு புட்டு புட்டு ஆஞ்சி புட்டு கெட்டு கெட்டு என்ன கெட்டு. ஓ பப்பையா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த வீடியோல நேம் சொல்ல முடியலனா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல உங்க நேமை ஷேர் பண்ணிப்பேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் கீரை பிடிக்கும் பிடிக்காது அப்படினு கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, யாரெல்லாம் கீரை சாப்பிடுறாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுவரைக்கும் கீரை சாப்பிடாதவங்க இனிமேல் கண்டிப்பா சாப்பிடுங்க, ஏன்னா கீரையில நிறைய சத்து இருக்கு, வாரத்துல ஒரு முறை கண்டிப்பா கீரை சாப்பிட்டுக்கணும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்க சின்ன பொண்ணுக்கு உங்க மேல எவ்வளவு அக்கறைன்னு.
பின்ன இருக்காதா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.